ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனும் எடுத்துக்கிட்டிங்கன்னா புதிதாக நமது போகும் வீடியோக்கள் உங்களுக்கு மொபைலில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தேடி வரும். எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக என்கரேஜ் அமையும். இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள், சில முக்கியமான விஷயங்களை அப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இன்றைய தினம் நமது ராசிக்கான ராசிபலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய விஷயம் மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே பிறந்தநாள் கொண்டாடும் அனைவருக்கும். இன்றைய தினம் மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் சிறந்த வளம் பெற்று இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கான ராசிபலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 7ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2022 புதன்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆவணி மாதம் 22ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு வளர்பிறை சுபமுகூர்த்த தினங்க. நமது துலாம் ராசி நண்பர்களின் இன்றைய தின கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது 11ஆம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இது மிகப்பெரிய ஒரு யோகமான அமைப்பாக கருதப்படுதுங்க. மேலும் ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவானுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு செல்வ செழிப்பான நாளாக அமையுங்க. இன்றைய தினம் சிறந்த சான்றோர்களை நீங்கள் சந்தித்து மகிழக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. மிகப்பெரிய அறிவாளிகளை நீங்கள் விஐபிகளை சந்திக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு. அந்த மாதிரி வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தருவதாக அமையுங்க. உங்களது உடல் ஆரோக்கியத்தை பற்றி இன்னைக்கு நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. இன்னைக்கு உடல் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாகவே இருக்கும். இன்றைய தினம் உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் வகையில் நடந்து கொள்வார்கள். உங்களை நல்ல ஒரு என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு அமையுதுங்க. இன்றைய தினம் எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் அதனை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி அடைக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில் ஏற்படுங்க. விரைவிலேயே உங்களுக்கு கடனே இல்லாத ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமைய காத்திருக்கு. எனவே உங்களது கடன் பிரச்சனைகள் விரைவிலேயே தீரப்போகுது. இன்னும் சில மாதங்களில் அது தீரப்போகுது. அதன் மூலமாக உங்களது வட்டி கட்டக்கூடிய அந்த சிரமங்கள் தேவைப்படாது. இனிமேல் வந்து வட்டி கட்டுறது கண்டிப்பாக குறையக்கூடிய ஒரு மன திருப்தியான காலம் உங்களுக்கு நெருங்கிட்டு இருக்குங்க. உங்களுக்கு இதன் மூலமாக மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். அந்த அளவுக்கு செல்வ செழிப்பான இன்னைக்கு ஒரு நாளாக அமையும். செலவுகளும் கொஞ்சம் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய தேவைகள் இருக்காது. பொருளாதாரம் மிகப்பெரிய வகையில் வளர்ச்சியில் அடையக்கூடிய வகையில் வியாபாரம் இன்றைய தினம் காணப்படுதுங்க. எனவே இன்றைய தினம் நீங்கள் முழுவதுமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு இருக்கு. இன்றைய தினம் உங்களுடைய பணப்பிரச்சனைகளை ஆக்கப்பூர்வமாக நீங்கள் சிந்தித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சமாளித்து விட முடியும். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களது மனம் கவர்ந்த காதலர் உங்களுடன் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கொஞ்சம் குறைவாகவே இருந்தாலும் நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களது மனம் கவர்ந்த காதலரோ அல்லது உங்களுக்கு வாழ்க்கை துணையாக இருந்தால் வாழ்க்கை துணையோ கண்டிப்பாக மகிழ்ச்சியில் கொள்ள மாட்டார். ஆனால் அவர் எவ்வளவு அன்புக்குரியவர், உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் அப்படின்ற உண்மை இன்றைக்கு நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. இது காதல் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியங்கிறதுனால காதல் உணர்வுகள் இன்றைய தினம் சிறப்பாகவே இருக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான காதல் வாழ்க்கை ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க. இப்பொழுது உங்களுக்கு மன திருப்தி கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல நன்மைகளை தரும் வகையில் தன வரவுகளும் இன்றைய உங்களுக்கு இருக்கிறதுனால இன்றைய தினம் உற்சாகமான ஒரு நாள் அமையுங்க. குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு குணம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி நடந்துக்குவாங்க. அதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். இன்றைய தினம் பொது நலத்திலையும் நீங்கள் அதிகமான ஈடுபாடு காட்டக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையப்பெறுங்க. இன்றைய தினம் பழைய வேலைகள் காரணமாக நீங்கள் அலுவலக பணிகளை பாராட்டுகளை அள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. நீங்கள் ஏற்கனவே முடித்த காரியங்கள் மூலமாக இன்றைய தினம் மன மகிழ்ச்சிகள் உங்களுக்கு காத்திருக்கு. இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு வியாபார முன்னேற்றம் உண்டு. ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கும் பதவி உயர்வுகள் குறித்த நல்ல யோகமான செய்திகள் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் வணிகர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் அனுபவம் மிக்கவர்களிடமிருந்து தேவையான ஆலோசனைகளை பெற்று உங்களது தொழிலில் நீங்கள் சிறப்பான முன்னேற்றத்தை அடைய முடியும். எதிர்கால திட்டங்களையும் உங்களுடைய சுய மதிப்பீடு திறனையும் நீங்கள் மறுபரிசீலனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நாள் இப்போதே அமைந்திருக்குங்க. எனவே ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதன் மூலமாக இருக்குது. எதிர்கால திட்டங்களை இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக ரீவல்யூஷன் பண்ணுங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கை காதல் வாழ்க்கை போன்றவை மிக மிக சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினம் உங்களது அன்புக்குரியவரிடமிருந்து இதமான அனைப்பையும் அன்பையும் பெறக்கூடிய அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இன்றைக்கி உங்களுக்கு அமையும். இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நமது துலாம் குடி ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு உடலை பார்த்துக்குங்க. நமது வீடியோக்கள் தினசரி ராசிபலன்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போவே நமது துலாம் குடி ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஏற்கனவே நிறைய நண்பர்கள் நமது வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமக்கு ஆதரவு
தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்குமே எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தொடர்ந்து ஆதரவு அளிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி லக்கியஸ்ட் நம்பர் 5 வந்து இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் அணியும் எழுது பயன்படுத்த வேண்டிய உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னென்னு பார்க்கும்பொழுது, இன்றைக்கி கிரே கலர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையுங்க. எனவே கிரே நிறத்தை இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்தலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது, இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு, இணையம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க, இன்றைய தினம் உங்களது பணிகளில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா சிறப்பான நல்ல நன்மைகள் உண்டுங்க. இது வரைக்கும் நீங்கள் ஃபேஸ் பண்ணாத அளவுக்கு சில புதிய சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினம் நீங்கள் யாரிடமும் பேசும்பொழுது கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக இருந்தீங்கன்னா இன்றைக்கு நாள் மிக மிக சிறப்பாகவே உங்களுக்கு அமையுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு, இன்றைய தினம் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுடன் உங்களுக்கு சில தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி வீண் வாக்குவாதங்களை இன்றைய தினம் தவிர்த்து விடுவது நல்லது. குறிப்பாக உங்களது பெற்றோர்கிட்ட அதிலும் தாயார்கிட்ட இன்றைக்கி நீங்கள் வாக்குவாதங்களை வைத்துக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதன் மூலமாக சில சங்கடங்களை நீங்கள் தவிர்த்து விட முடியும் என்பதால் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். நண்பர்களே, கவர்மெண்ட் சலுகைகள் அல்லது இதர விஷயங்கள் தொடர்பான அரசு தொடர்பான விஷயங்களில் இன்றைக்கி கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல சிறப்பான நாளாக இன்றைக்கி அமையுங்க. விசாகன் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு, இன்றைய தினம் நீங்கள் எண்ணி எண்ணங்கள்லாம் கைகூடக்கூடிய ஒரு அருமையான தினம் இன்றைக்கி அமைப்படுதுங்க. எனவே நினைச்ச காரியங்கள் நினைத்தபடி சீக்கிரமாக முடியக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது. அதன் மூலமாக மனநிறைவு ஏற்படும். உங்கள் மனசில் சில புதிய சிந்தனைகள் உண்டாகக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கி இருக்குங்க. புதுசு புதுசாக இன்றைக்கி நீங்கள் வெவ்வேறு கோணத்தில் யோசிக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்றைக்கி அமைப்பிடுவீங்க. நன்றி நண்பர்களே, நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. ஒரு 1 மில்லியன் லைக்காவது இந்த வீடியோக்கு வரணும்னு எதிர்பார்க்குறேன். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இது முடியாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, கமெண்ட் செக்ஷனில் என்ன விஷயங்கள் பிடிக்கலன்னு நீங்கள் சொல்லலாம். நம்ம வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க உங்களுக்கு கருத்துக்கள் உதவிகரமாக இருக்கும். கமெண்ட் செக்ஷன் எப்பயும் ஓப்பனில் தான் இருக்கும். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நமது துளாம்புடைய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி ராசிபலன்கள் உங்களுக்கு மொபைலில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தேடி வந்துகிட்டே இருக்குங்க. தினசரி நமது வீடியோ பார்க்கறதுக்கு அது ஏதுவாக அமையும். மீண்டும் நாளை தினம் வியாழக்கிழமை ராசிபலன்கள் உங்களுக்கு எப்படி அமையுதுங்கிற விஷயத்தோட நாளை தினம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.